पनीर बटर मसाला और कड़ाई और टेबल स्पून अल्वक वेन्न सेत्रिका सेत्तु वेन्न नल्ला उरुक्कुनदुम अदला मोनु एलका नालु ग्राम और चिन्न तुंडलवु पट्टा इदला सेत्तु अदुकूड और मोनु वेल्ल पोडु और चिन्न तुंडलवुक्कु इंजी और पच्चमलहा इदला तयुं अदुकूड सेत्तुकलाम अदुकूड स्लाइसा कट पनी वच्चिरुक्कें नालु पेरिय वेंगायम सेक्कुरें अदुकूड और अंजु तक्काली सेक्कुरें தக்காளி சேர்த்து அது கூட ஒரு கால் கப் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க முந்திரி சேர்க்கும்போது நல்ல கிரீமியான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் அதனால முந்திரி சேர்த்திருக்கேன் அது கூட இன்னும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் அது கூட ஒரு 6 உலர் திராட்சை சேர்த்திருக்கேன் நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கிறதுக்காக இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க எல்லாமே நல்லா அந்த வெண்ணெயிலேயே வதங்கற அளவுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாத்தையுமே அதலயே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க உங்ககிட்ட வெண்ணெய் இல்லைனா நீங்க வெண்ணெய்க்கு பதிலா நெய் யூஸ் பண்ணிக்கோங்க நெய்யும் இல்லைனா கண்டிப்பா நீங்க எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயில நல்லா எல்லாத்தையுமே வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிரலாம் இப்போ ஒரு 5 நிமிஷம் போல ஆனதும் மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு தக்காளி வெங்காயம் வதங்கும் போது அதல ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தக்காளி வெங்காய கலவையை நல்லா ஆற வச்சிருங்க ஆற வச்சிட்டு அது ஆறனதும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் அந்த பேஸ்ட நல்ல அரைச்சு எடுத்தாச்சு இது தனியா இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி வேற ஒரு கடாய் வச்சு கடாய் நல்ல சூடானதும் கடாயில ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்திருக்கேன் வெண்ணெய்க்கு பதிலா நீங்க நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஆனா வெண்ணெய் சேர்க்கும்போது கண்டிப்பா நல்ல फ्लेவர் கொடுக்கும் சோ நான் இன்னைக்கு வெண்ணெய் சேர்த்திருக்கேன் இப்போ வெண்ணெய் நல்லா உருகுன ஒரு பிரியாணி இல ஒரு சின்ன துண்டு அளவு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம் இதெல்லாம் அந்த வெண்ணையோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது கூட நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்க தக்காளி வெங்காயம் அந்த மசாலாவை வெண்ணையில சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சமா நமக்கு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க மசாலா சேர்த்து நல்லா கலந்துட்டு அந்த பச்சை ஸ்மெல் போனதும் நான் கட் பண்ணி வச்சிருக்க 200 கிராம் அளவுக்கு பன்னீர் சேர்க்கறேன் பன்னீரை சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் அத நம்ம மசாலா கூட சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த பன்னீர் வந்து அந்த கிரேவியோட சேர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அதல நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்ல புளிக்காத கெட்டி தயிர் இருந்துச்சுனா சேர்த்துக்கோங்க 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இல்லனா ஃப்ரெஷ் கிரீம் இருந்தா கூட நீங்க கிரீம் சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி முந்திரி அதிகமா போட்டுட்டதனால 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க கரெக்டா இருக்கும் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு sugar சேர்க்கறேன் சுகர் சேர்க்கும்போது தான் அந்த பன்னீர் பட்டர் மசாலாவோட நமக்கு ஒரிஜினல் फ्लेவர் கிடைக்கும் சோ கண்டிப்பா நீங்க சுகர் சேர்த்துக்கோங்க சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சிருங்க
வேக வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம கிரஷ் பண்ணி கொஞ்சமா கஸ்தூரி மேதியை சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலா நம்ம அந்த फ्लेவர்க்காக கஸ்தூரி மேதியை சேர்த்துறோம். இப்போ அவ்வளவுதாங்க. நம்ம வீட்லயே ஹோட்டல் ஸ்டைல்ல பண்ணி பட்ற மசாலா சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நீங்க நான் அல்லது சப்பாத்தி கூட ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதுவரை நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you friends. Oh.